தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சுகாதார இன இயக்குனர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பயிற்சி செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு காசநோய் ஒழிப்பு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டு துறையில் 132 ஆமைகள் ஈட்ட 14,322 முட்டைகளை வனத்துறையினர் முட்டை பொறிப்பகத்தில் வைத்து பாதுகாத்து வந்தனர். இந்நிலையில் முட்டைகளிலிருந்து வெளிவந்த 300 ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் கோடியக்கரை கடலில் விட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அரசு மருத்துவமனையின் சீர்கேட்டினை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நோயாளி கோமா நிலையில் இருப்பது போல் படுக்க வைத்து பறையடித்து கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் தாராமங்கலத்தில் மாதாந்திர நகராட்சி குழு கூட்டம் தலைவர் குப்பு குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது உறுப்பினர் ஒருவர் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நிதி இல்லை என்று கூறுவதால் பிச்சை எடுத்ததாக கூறி சில்லறை காசுகளை ஆணையரிடம் கொடுத்ததால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் தட்டான்குளம் பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பெண் மீது புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் வெளியூர்களில் இருந்து ஆட்கள் வருவதை தடுக்க 24 மணி நேரமும் காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நள்ளிரவில் வேனில் வந்த 10க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் வடகடும்பாடி ஊராட்சியில் மக்கள் குறைதீர் முகாம் மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 122 பயனாளிகளுக்கு 20,49,000 ரூபாய் செலவில் விவசாய கடன், விவசாய கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரி மாணவர்கள் பேருந்தில் அட்டகாசம் செய்ததால் கோபமடைந்த ஓட்டுநர் பேருந்தை இயக்காமல் நிறுத்தினார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அனுப்பி வைத்தனர். கடலூரில் பாஜகவினர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி விவகாரத்தில் பிரதமரின் உருவப்படத்தை எரித்தவர்கள் மீது பாஜகவினர் புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலையத்தில் அவர்கள் கோஷமிட்டதால் வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது.